எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஹியர். ஐ எம் டாக்டர் பிரப்தீப் கார். ஐ எம் ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜி, ICMR. பட் ஹியர் ஐ எம் ரெப்ரசென்டிங் த கமிட்டி விச் ஜஸ்ட் ஹேட் அ 2-hour டிஸ்கஷன் வித் த சீஃப் மினிஸ்டர். இந்த 2 hoursலே 17 எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட வியூஸ் கொடுத்தாங்க. அதில் டாக்டர் சௌமியா சுவாமிநாதனும் ஜெனேவாலேருந்து, அவங்க நம்மளோட சீஃப் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம டைரக்டர் ஜெனரல் ICMR இந்த இந்தியாவில் இருந்தாங்க. இப்போது அவங்க ஜெனேவாவில் இருக்காங்க. அவங்களும் அவங்களோட வியூஸ் சொல்லியிருக்காங்க சிஎம் கிட்டே. ஸோ எல்லாரோட வியூஸ் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அது வச்சு நாங்கள் சம்மரி கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆல் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் மேட் பை த கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடுல இருக்கிறது பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நம்மளோட கெப்பாசிட்டி டு டிடெக்ட் த கேஸ் ஏர்லி, இல்லை கிளஸ்டர்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து, அதை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அதை பற்றி நாங்கள் பேசணும். ரெண்டாவது, பெட்ஸ், ஹாஸ்பிட்டல் பெட்ஸும் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பேஷண்ட் நீட்ஸு, பேஷண்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலியோட ரிக்குவயர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர்ஸ் அவங்க தான் நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் ஃபீல்டில் இந்த கோவிட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஹெல்த் ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்கும் நிறையா எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க ஃபீல்டில் நல்லா இருந்தாங்க, அவங்களால இந்த கோவிட் பேட்டில் ஃபைட் பண்ண முடியும். ஸோ ஆனால் எல்லா எஃபர்ட் எடுத்தாலும் இது வரைக்கும் கேசஸ் ஹவ் பீன் இன்க்ரீஸிங். இந்த பாஸ்ட் 1 weekல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த லாக்டவுன் இன்னும் 14 days எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதான் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ரெண்டாவது, கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 14 day டைமில் நம்ம நிறைய டெஸ்டிங் பண்ணணும். இருக்கிற எல்லா கேசஸும் அவங்களோட கான்டாக்ட்ஸும் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி அவங்களோட ரிசல்ட் பார்க்கணும். அந்த நல்ல டேட்டா கலெக்ட் பண்ணான்னா நம்ம அந்த டேட்டா வச்சுட்டு 2 weeks கழித்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனாக எடுக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். என்னோட